الدير كويل ما قال له நம்ம இப்ப சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சித்தர் வனம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உயரமாக ஒரு கல் தூண் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் ரெண்டு பக்கம் வேல் இருக்கு. உள்ள ஒரு புற்று, அது போக முனின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சிலை வச்சுருக்காங்க. அது போக பொன்னர் சங்கர் தங்காயால் இவங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் ஃபேமஸான பொன்னர் சங்கருக்கும் வந்து சிலை வச்சுருக்காங்க. சித்தர் மனம்னு போட்டு ஒரு சின்ன இது எழுதி வச்சுருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் சித்தர்கள் ஆறு பேர். இவர் முதன்மையானவர். இவர் கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்து அவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர். இவருக்கும் பாண்டவர்களுக்கும் தொடர்பு உண்டு. இவர் துவாரையில் சமாதி அடைந்தவர். எந்த விதமான பூஜைகளோ முக்கிய நாட்களோ திருவிழாக்களோ கிடையாது. பொருளையோ பணத்தையோ பெறுவதும் கிடையாது. இவர் முதன்மை கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்து அவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர் பாம்பாட்டி சித்தர். இவர் வந்து இங்கே வந்துட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. நானே பயந்துட்டேங்க. மேலே பார்த்தீங்கன்னா மயில். இறையாற்றலாக இருக்கலாம், சித்தர்களாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, சுயம்பு சுவாமிகள். உள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர், பாம்பாட்டி சித்தர் ப்ளஸ் நாகேந்திரர் இவருக்கு வந்து சிலைகள் வச்சுருக்காங்க. சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரலாம். அந்த தவம் கிடங்களை தவம் பண்ணலாம். அது போக விக்னேஸ்வரர்னு சொல்லி இங்கே ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. இந்த விநாயகராக இருக்கலாம், விநாயகராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிக்கா நம்ம அப்படி போனோம்னா நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அமைதி தலைவர் ததும்புற இடத்துல டபால்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னு கடைசியில் அண்ணாந்து பார்த்தா தான் தெரியுது அது மயில்னு. அதாவது கலியுகத்திற்கு முன் மக்களை காத்து நிற்கும் சக்திகளாக கன்னிமார்களோட படம் நினைக்கிறேன். மூணு ப்ளஸ் ஏழு பேர் நாகக்கன்னிகள், சாரி கன்னிமார்கள்ன்ற நாகக்கன்னிகளோட அவங்களுக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு மட்டிருக்கு. ஓகே, அப்படிக்கா நம்ம அடுத்து போயிடலாம். அடுத்து அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா அப்படியே மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யம தர்மருக்கு தனியாக ஒரு வழிபாடு நடக்குது. அது போக அந்தல வந்து பாலைமரம், பாலைமரம் தான் நினைக்கிறேன். பாலைமரத்துக்கு வந்து பூஜைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சிற அழகு நெறிந்த இடம்னே சொல்லலாம். ஒரு சிறு குன்று தான். அந்த குன்றில் வந்து ஒவ்வொரு சாமி சிலைகளையும் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம நேராக போனோம்னா தட்சிணாமூர்த்தி. இதில் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வசனங்களும் எழுதியிருக்காங்க. இதை படித்தோம்னாவே எப்பேற்பட்ட மனமாக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகிரும். ஒரு சின்ன குடில் அமைப்பு ஒன்று இருக்குது. அடுத்து நம்ம வந்து 20வது வனத்துக்கு வந்துட்டோங்க. ஆனந்த வனம். வரிசையாக பலகைகள் வச்சுருக்காங்க. இறைவனார் காடு. ஆஹா, எடுத்தனையுமே நாரதர் பழமொழி சொல்லுவாங்க, நாரதர் கழகம் நன்மையில் முடியும். இது
அருள்மிகு பிரம்ம விஷ்ணு சிவம், அதாவது மூன்று கடவுளுமே ஒன்றாக ஒரே புகைப்படத்தில். ஓகே, அப்படி நம்ம ஃபுல்லாக தரிசனம் முடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.